ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாத். குருவடி சரணம், திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரான் ஜத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜன வல்லபாய பராய பரம் பரம் புருஷாய பரமாத்மனே பரகர்ம மந்திர யந்திர தந்திர ஔஷத அஸ்திர சஸ்திராணி சங்கர சங்கர மிருத்யோர் மோஷய மோஷய ஓம் நமோ பகவதி மகா சுதர்சனாய தீப்திரே ஜுவாலா பரிகாய சர்வதீக்ஷோபனாய ஹூம் பட் பிரம்மனே பரம் ஜோதிஷேஷ்வாக. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தினை ஸ்தங்கவேல் கவுண்டர் வழங்கும். மேஷ லக்னம் முதல் மீன லக்னம் வரை ரத்தினி சுருக்கமாக கடவுள் கொடுத்தது லக்னமாகிறது. ஜோதிடர் எத்தனை கோடி பேர் இருந்தாலும் ஒருத்தருக்கு லக்னம் அமைக்கும்போது அந்த 18 மகரிஷிகள் மற்றும் நவதேவர்கள் அனைத்தையும் வணங்கி லக்னம் அமைத்து கொடுக்கிறார்கள். ஆகவே லக்னம் அமைத்து கொடுக்கும் பெருமை நான் மட்டுமல்ல, எனது இனம் என்று சொல்ல வேண்டும். ஜோதிடர்களாக இருந்தாலும் எனக்கு இனம் என்று தான் நாம் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த எனக்கு குருமார்களுக்கும் என்னை பெற்ற தாய் தந்தையர்களுக்கும் மற்றும் என்னிடம் ஜாதகம் பார்த்த அனைவருக்கும், ஜாதகம் கையிலே எழுதும்போது அதாவது எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கும் எனது இதயபூர்வ நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இப்படிக்கு உங்கள் நல்லாதரவுடன் சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேலு கவுண்டர். நன்றி. பகவான் 12 லக்கணங்களை கொடுத்துள்ளார். 12 லக்கணங்களை 18 மகரிஷிகளும் கண்டுபிடித்துள்ளனர். ஜெயதி ஜெயதி எம்ஏஎம், ஜெயதி ஜெயதி கேஎஸ்கே, ஜெயதி ஜெயதி சிபிஎஸ் மற்றும் எனது உயிரின் மேலான எனது குருவுக்கு சமர்ப்பணம். மேஷம் என்று பெயர் கொடுத்துள்ளார்கள். அங்கம் வந்து சிரசு, திக்கு வந்து கிழக்கு, நிறம் வந்து சிவப்பு, உருவம் வந்து குட்டை, ஜலம் நிர்ஜலம், ஜாதி சத்திரியன், தேசம் பாடலம், பால் ஆண்பால், பூதம் அக்னி பூதம், சரஸ்திர அமைப்பிலே சரம், மாதம் நாற்கால், மாதம் சித்திரை, பகல் இரவிலே இரவு, அளவு அல்பம், குருட்டு ராசி என்று பெயர் இருக்குது குருடு. முப்பினி வந்து பித்தம், உஷ்ணாதிகள் உஷ்ணம், உதயம் பிருஷ்டோதயம், முக்குணத்திலே ராஜச குணம், இடம் மலை, அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், இயற்கை வந்து குரூரம், உருவம் வந்து ஆடு. மேஷ லக்னத்துக்கு உண்டான விஷயம் இது. விஷயத்துக்கு வருவோம். மேஷ லக்னத்திலே ஒருவர் பிறந்திருந்தால் செம்பு நிறமாக இருப்பர், கபம் உள்ளவர், சீக்கிரம் முன்கோபம் வரும், டென்ஷன் ஆவார், ஸ்திரமான தன்மை, பெண்போக பிரியர், குணசாலி, பந்து ஜன உபகாரர், தன் முயற்சியால் புகழ் அடைவர், தேஜஸ்வி ஆவார், ஆவேசம், பெரும் குறிக்கோள், எதிர்க்கும் தன்மை, எடுத்த முயற்சியை முடிக்கும் திறன், கஷ்டத்தை கண்டு பயப்படாமை, போரில் திறமை, பேசுவதை விட எழுதுவதில் சமர்த்தர், மத்திம சரீரம், ராஜபூஜிதர், பொதுமக்கள் தொடர்பால் புகழ் பெறுபவர், தைரியம் பிடிவாதம் முரட்டுத்தனம் சாமர்த்தியம் எல்லாம் உள்ளவர், அடிமைகள் உள்ளவர், மெலிந்த தேகம், அறிவு அழகு, மன உறுதி இவையுள்ளவர், இரு தாரங்கள் அமையவும் வாய்ப்பு உண்டு. அது ஜாதகத்தை பொறுத்தளவு தான், அமையாதுன்னு சொல்ல முடியாது, அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு, எல்லாத்துக்குமே ஆகும்னு சொல்ல முடியாது. ஆயுதம் துப்பாக்கி சூடு,
கல் மரத்திலிருந்து விழுதல், சுவரிடிந்து விழுந்தல், வெட்டு குத்து இவை போன்றவற்றால் காயம் ஏற்படும். தனது குலத்தில் புகழுடன் விளங்குவர், சந்ததியுள்ளவர், காய்ச்சல், சொறி, சிரங்கு, வைசூரி, விசப்பீடை போன்றவை ஏற்படலாம். இந்த லக்னத்துக்குரிய காரகர், மாரகர், சுபர், பாபியாவார் இந்த மாதிரி, அதாவது வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு இது இருக்குது, அதுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். ஆகவே மேச லக்னக்காரர் மேடத்தான் மூடத்தான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார் அப்படிங்கிறது ஒரு விதி உண்டு. ஆகவே மேசன எத்தனை பேர் மேசன லக்னத்தில் பிறந்தாலும் சரி, அனைவரும் நவதேவரோருடன் நன்றாக வாழும்படி சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேலு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரிஷப லக்னத்துக்கு வருவோம். 12 லக்னத்துக்கு போடுவேன், 2 லக்னத்துக்காக தான் போட முடியும். ரிஷப லக்னம் அங்கத்தில் வந்து முகத்தை வகிக்கின்றது, திக்கு வந்து தெற்கு திக்கை வகிக்கின்றது, கலர் நிறம் வெள்ளை கலர் இது பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. கொஞ்சம் குட்டை நீட்டையும் கலந்த உருவம், தண்ணி வந்து கொஞ்சம் ஜலம், ஜாதி பிராமணன், கர்நாடக தேசம், பெண்பால், பூதம் என்று ஒன்று உள்ளது. பூதம் அப்படின்னா பூமி, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பூதம் உள்ளது. சரஸ்திரத்தில் வந்து ஸ்திரத்தை வகிக்கிறார். நாற்கால் தொனி அதிசத்தம், மாதம் வைகாசி, இரவிலே இந்த லக்னத்துக்கு பலம் அதிகம், அளவு வந்து சமம், செவிட்டு ராசியாகும். முப்பினி வந்து வாதம், உஷ்ணாதிகள் சீதளம், பிருஷ்டோதயம், முக்குணம் ராஜசம், கிராமம் அதிபதி ஸ்ரீ சுக்கர பகவான் ஆவார். சௌமியம் இயற்கையில் வந்து சௌமியம், உருவம் எருது. ரிஷப லக்னத்திலே பிறந்தவர் சூரர், வீரர், குணவான், புகழுள்ளவர், குரு தெய்வம் இவர்களிடத்தில் நல்ல பக்தி உள்ளவர். இவர் பிறந்தவுடன் ஆயுதம் போன்ற கருவியால் தாக்கப்பட்டு ரணகாயம் ஏற்படவும் வழி உண்டு, அதனால் பண செலவும் உண்டு. குடும்பத்திலிருந்து கொஞ்சம் பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு யோகம் உண்டு, பித்தநோய் ஏற்படும். ஆனால் அழகர், தடித்த சதைப்பற்று உள்ளவர், சிவப்பு நிறம் உள்ளவர், தேஜஸ் உள்ளவர், வட்டமான கவர்ச்சியான முகம் உடையவர், சுருண்ட கருங்கூந்தல் உள்ளவர். இந்த லக்னத்து ஆண் கூட பெண்ணின் நளினமும் மேன்மையும் பொலிவும் பெற்று விளங்குவர். அதாவது வந்து சில டைம் பார்த்தா பெண் மாதிரி தெரிவார், சில டைம் பார்த்தா ஆண் மாதிரி தெரிவார், ஆனால் ஆண் தான், ஆணாக பிறந்திருந்தா. சத்தியசீலர், சுபகாரியங்களில் பிரியம் உள்ளவர், பிறர் சொத்தை தான் சேர்த்து கொள்ள வல்லவர், பிறரை கவர்பவர், ஆளடிமைகளும் வேலைக்காரரும் உடையவர். இவருக்கு குழந்தைகள் பெரும்பாலும் கொஞ்சம் லேட்டாகி தான் பிறக்கும். சங்கீத நடன கலைகளில் வல்லவர், இலக்கிய ரசனமும் ஸ்திர புத்தியும் உள்ளவர், சோம்பேறித்தனமும் உண்டு, தித்திப்பு சுவையில் பிரியம் உள்ளவர், அழகிய ஆடைகளை அணிபவர், சிற்றின்ப பிரியவர், தன் இன மக்களின் தலைவர், பணக்காரர் பெரும்புள்ளிகளின் சிநேகம் உள்ளவர், ஆனால் பணக்காரர்கிட்ட ஏமாந்து போயிடுவர், உழைத்து படிப்பதில் ஆர்வம் குறைவு, செடி கொடி பூஞ்சோலைகள் வைப்பதில் பிரியமுள்ளவர், நாய் பூனை போன்ற செல்ல பிராணிகளை வளர்ப்பதில் பிரியமுண்டு, எதையும் ஒழுங்காகவும் அமைதியாகவும் செய்ய வல்லவர், பொறுமைசாலி, எல்லாரிடமும் அன்பு செய்பவர், வாழ்வில் நல்ல சௌக்கியங்களும் சுகபோகங்களும் தேடி சேகரித்து முழுவதும் திருப்தியாக அனுபவிப்பவர். பல்நோய், டான்சில் போன்ற நோய்கள் இவருக்கு ஏற்படலாம். கொஞ்சம் திருமணம் கொஞ்சம் இதாகத்தான் இருக்கும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. ஆகவே ரிஷப லக்னக்காரங்க அனைவருக்கும், எத்தனை கோடி பேர் பிறந்திருந்தாலும் சரி, எத்தனை மில்லியன் பேர் பிறந்திருந்தாலும் சரி, அனைவருக்கும் வணக்கம். சரி, மிதுன லக்னத்துக்கு வருவோம். 3வது லக்னம் காலகுரு சமீபிலேயே 3வது லக்னம். உடம்புல வந்து மார்பு, திசை வந்து மேற்கு, நிறம் வந்து பச்சை, உருவம் வந்து சமம், ஜலம் என்ற அமைப்பிலே கொஞ்சம்,
வைசீசாதி தேசம் வந்து சேர நாடு, ஆண்பாள் வாயுபூதம், உபயம் இருக்காள், அதீஸ்வரம் ஆணி மாதம், பகல் இரவுல இரவு, அளவு அதிகம் ஊமை ராசியாகும், முப்பினி வந்து வாதம், உஷ்ணாதிகள் உஷ்ணம், சீர்ஷோதயம், முக்குணம் ராஜசம், இடம் கிராமம், அதிபதி வந்து ஸ்ரீ புத பகவான், இயற்கை குரூரம், உருவம் ஆணும் பெண்ணும் கலந்த உருவம், மிதுநிலக்கணத்திலே பிறந்தவர், தனதானியம் உள்ளவர், உதார குணம் உள்ளவர், நல்ல சத்புத்திரர், சீலம் புத்திசாலித்தனம் உள்ளவர், இவர் உத்தம நண்பர், கொஞ்சம் சிவப்பும் கருப்பு நிறமும் கலந்துள்ளவர், சாதுர்தியம் சாமர்த்தியம் உள்ளவர், இனிமையாக பேசுபவர், தன் சக்தியுடன் இவருக்கு கருத்து வேற்றுமை உண்டு, சந்ததியுடன் இவர் இரட்டை குணம் உள்ளவர், மாறுபும் சுபாவம் உள்ளவர், இடுப்புக்கு மேல் பாகம் உயரம், கைகள் நீளம், முகம் முன்னால் துருக்கி கொண்டு தெரியும், வயிறு பெரிதாக இருக்கலாம், வேகமான நளின நடை அமைந்தவர், அறிவு பொலிவு தோன்றும் வசீகிற தோற்றம் உள்ளவர், எப்பொழுதும் இளமை தோற்றம் பெற்றவர், வாய்சாலகர், விகடர், பொடி வைத்து பேசுவதில் நிபுணர், மிதுனத்துக்கு அதிபனான புதன் திருமாலை குறிப்பவர், திருமால் மோகினியை மோகினியாகி பிறரை மயக்கி அடிமை கொண்டது போல சத்துருக்களை எதிர்த்து கொள்ளாமல் உறவாடியே தந்திரமாக இவர் அழித்து விடுவர், இவர் வித்வான் ஜோதிட பண்டிதர், புத்தியை பயன்படுத்தும் எல்லா தொழில்களுக்கும் இவருடையதே, கார்ட்டூன் துணுக்கு எழுத்து, ஸ்டெனோகிராஃபர், ஆசிரியர், ஆடிட்டர், டெலிபோன், பத்திரிகை தொழில், அந்தரங்க காரியதர்ஷி, தபால் இலாக்கா பணி, சங்கீத வித்வான் முதலிய பல தொழில்களும் செய்பவர், ஓயாத சிலை, டிபி, இன்ஃபுளுயன்சா மற்றும் சுவாச சம்பந்தமான நோய்கள் இவருக்கு ஏற்படலாம், இவர் எப்பொழுதுமே தன் காரியம் கண்ணாக இருப்பவர், உதர ரோகம் உண்டு, கபட நாடக சூத்திரதாரி, இவரே சிற்றின்பத்தில் அதிகப்பற்று வைப்பவர், மனைவி சொல்லை கேட்பவர், கொஞ்சம் காலத்தில் தோஷம் உண்டு, அது ஜாதகத்தை பொறுத்து தான், இருந்தாலும் எத்தனை கோடி மிதன லக்னத்துக்கார் பிறந்தாலும் சரி, மில்லியன் லக்னத்துக்கார் பிறந்தாலும் சரி, அனைவருக்கும் சித்தி சிவா ஜோடித்தின் தங்கவேல் கவுண்டர், மேசம் ரிஷபம் மிதுனம் மூன்று லக்னங்களுக்கு பதிவிட்டுள்ளேன், மீண்டும் பதிவு தொடரும், உங்களது அனைவரது நல்லாதருடன் நன்றி வணக்கம், சித்தி சிவா ஜோதிடர்.